இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படலாம் என்று அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளதற்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்து உள்ளார். அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து துறை கடந்த பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. இதற்கு போக்குவரத்து துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் என பல்வேறு காரணங்களானது சொல்லப்பட்டு வருகிறது. அதிலும் கடந்த சில ஆண்டுகளாகவே பெட்ரோல் டீசல் விலை உச்சம் தொட்டு உள்ள நிலையில் போக்குவரத்து துறையின் நஷ்டம் பல மடங்கு அதிகரித்து உள்ளது. இதனால் முறையாக பராமரிப்பு பணிகளை கூட மேற்கொள்ள முடிவது இல்லை என்ற புகார்களும் எழுகின்றன. இதனிடையே சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் அனைத்து கட்டணங்களுமே உயர்த்தப்பட்டு உள்ளதாக சாடினார். மேலும் நிதி ஆதாரத்தை திரட்ட தமிழக அரசிடம் எந்த திட்டமும் இல்லை என்றும், இதனால் போக்குவரத்து மின் கட்டணம் உயரும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து இருந்தார். இதற்கிடையே சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நேரு, மக்களை பாதிக்காத வகையில் போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து முதல்வர் முடிவெடுப்பார் என்றும், நிதி ஆதாரத்தை அதிகரிக்க தேவையான அனைத்து முயற்சிகளையுமே அரசு மேற்கொண்டு வருகிறது என்றும் கூறியிருந்தார். மேலும் சூழலுக்கு ஏற்ப விலைவாசியை உயர்த்த வேண்டிய நிலையானது ஏற்பட்டு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடங்கி விலைவாசி உயர்வு காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ள நிலையில் அமைச்சரின் இந்த பேச்சானது மேலும் சற்று அதிர்ச்சியை தருவதாகவே மக்களுக்கு அமைந்துள்ளது. இந்த நிலையில தான் பேருந்து கட்டணம் குறித்து மக்களை அமைச்சர்கள் அச்சத்திலும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்த வேண்டாம் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தனது ட்விட்டரில் தெரிவித்து உள்ளார். மேலும் இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணங்களை மக்களை பாதிக்காத வகையில் உயர்த்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவு எடுப்பார் என்று அமைச்சர் கே என் நேரு கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது மக்களை அச்சத்திலும் அதிர்ச்சியிலேயும் ஆழ்த்தும். இது தேவையற்றது, தவிர்க்கப்பட வேண்டும். பேருந்து கட்டணம் மிக மிக குறைந்த அளவில் உயர்த்தப்பட்டால் கூட அது மக்களை கடுமையாக பாதிக்கும். இத்தகைய சூழலில் மக்களை பாதிக்காத பேருந்து கட்டண உயர்வு என்று அமைச்சர் கே என் நேரு கூறியிருப்பதன் பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை. பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என்று கடந்த வாரம்தான் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா அறிவித்தார். இந்த வாரம் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டிய தேவை ஏற்பட்டு இருப்பதாக அமைச்சர் நேரு கூறுகிறார். ஏன் இந்த குழப்பம்? வரலாறு காணாத பண வீக்கத்தால அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்து உள்ளன. இந்த நேரத்தில் பேருந்து கட்டணமும் உயர்த்தப்பட்டால் அதை மக்களால் தாங்க முடியாது. கட்டண உயர்வுக்கு பதிலாக சீர்திருத்தங்கள் மூலமாக போக்குவரத்து கழகங்களை லாபத்தை இயக்க வேண்டும் என்று அவர் பதிவிட்டு இருந்தார். மேலும் விரைவில் பஸ் கட்டணமானது உயரும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்ற இந்த ஒரு அறிக்கை குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான அப்டேட்டான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.